அருமை நண்பர்களுக்கு இனிய வணக்கம். கடவுள் எங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாமுமாக இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான மொழி. கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லாமுமாக இருக்கிறார். ஒரு இளைஞன் நகரத்தில் தேடி தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் யாரோ சொல்கிறாங்க, முனிவர்கள், ஞானிகள், தவசீலர்கள்லாம் காடுகளுக்குள்ளே போய் தான் தியானம் பண்ணுறாங்க, கடவுளை பார்த்து பேசுகிறதா கேள்விப்படுறான். உடனே ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். அடர்ந்த வனப்பகுதியில் நடுவில் நின்றுக்கிட்டு, கடவுளே உன் குரல் கேட்காதா அப்படின்னு சத்தம் போடுறான். ஒரு குயில் கூவுற சத்தம் கேட்குது. கடவுளே உன் வார்த்தைகள் என் காதுகளில் விழாதா அப்படிங்கிறான். நல்ல இடி இடிக்கிற ஓசை கேட்கிறது. மூன்றாவதாக, கடவுளே நீ என்னை தொடமாட்டாயா அப்படிங்கிறான். ஒரு வண்ணத்து பூச்சி வந்து தோளில் உட்காது, அதை தட்டி விட்டுட்டு கடவுள் இல்லை அப்படின்னு அந்த இளைஞன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த வழியாக போகும்போது ஒரு துறவியை பார்க்குறான். ஐயா, நானும் கடவுளை தேடித்தான் அந்த வனத்துக்கு வந்தேன். நான் நல்ல ஓங்கி ஒழித்த கூக்குரலிட்டு கேட்டேன், கடவுளே உன் வார்த்தை கேட்காதான்னு கேட்டேன், உன் குரல் கேட்காதா, நீ என்னை தொடமாட்டாயான்னு. ஆனால் எதுவுமே எனக்கு நிகழலை, கடவுள் இல்லையா அப்படின்னா. உடனே அந்த துறவி சொன்னார், உன் குரல் என்னிடத்தில் கேட்காதான்னு சொன்னோடனே ஏதாவது கேட்டியா அப்படின்னா, ஒரு குயிலோட ஓசையை கேட்டையா, அந்த குயில் தான்ப்பா கடவுள். உன் வார்த்தை ஒழிக்காதான்னு கேட்கும்போது இடி இடிச்சியா, அந்த இடிதாயா கடவுளுடைய வார்த்தை. நீ என்னை தொடமாட்டாயான்னு சொன்னோடனே ஒரு வண்ணத்து பூச்சியை மேலே வந்து உட்காந்துச்சியா, தட்டி விட்டையா, அதுதாப்பா கடவுளுடைய ஸ்பரிசம்னார். கடவுளுடைய மொழி தனித்த மொழி இல்லை, இயற்கையின் மொழிதான் கடவுளின் மொழி. நமக்கு பறவைகள் எழுப்புகிற ஓசை, இயற்கை முழங்குகிற முழக்கம், ஒரு மலையின் சாரல், ஒரு தெண்டலின் உரசல், எல்லாமே தெண்டலின் தீண்டல், ஒரு வண்ணத்து பூச்சியின் பறத்தல், அந்த வண்ணம் எல்லாமே கடவுளாக இருக்கிறது என்கிற தத்துவத்தை அந்த இளைஞன் அன்று உணர்ந்து கொண்டான். அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.